பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணமெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு, அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று நான் ஒரு நாளைக்கு பெங்களூர் போயிட்டு வந்தேன். திரும்பி பிளெயின்லேருந்து இறங்குறச்சு ஒருத்தர் வந்து சொன்னார், பணத்தில் பண்ணுற தவறெல்லாம் நிறைய பேசுகிறீங்க, அதை நீங்கள் தமிழில் பேசினா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னாங்க. ஸோ நான் ஆங்கிலத்தில் பேசினதை எனக்கு போட்டு காமிச்சார். ஸோ அதையே அப்படியே காப்பி அடிக்காமல் அதே தீமில் வந்து பணத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினச்சேன். என்ன தவறு நம்ம செய்யணும் பணத்தை இல்லைன்னு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால் அது ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். முதல் தவறு, நம்ம செலவை கட் பண்ணுறதுலையே இருப்போம். ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு பிடுதல் வந்துடும். ஸோ பெரிய ஸ்பெண்டிங்லாம் கட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு மாதிரி எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலில் வந்துடும். நம்ம முதல்ல அந்த எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணதுனால திரும்பி அதுலேயே நம்மளுக்கு நிறைய சக்ஸஸ் வரப்போகுதுன்னு அதே எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பின்னாடியே போயிட்டுருப்போம். பட் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு பேசிக்காக லிமிட், நம்ம ஒரு இடத்துல இருந்தானோ, துணி போட்டானோ, சாப்பிட்டானோ, ஃபோன் வேணும், இன்டர்நெட் வேணும். ஸோ இதுக்குன்னு ஒரு லோவர் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ண முடியாது. ஆனால் இன்கம், அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது. ஆகாயம்தான் லிமிட்டு. அவ்வளோ தூரம் உங்களால் பணத்தை ரீச் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்கம்மை எப்படி க்ரோ பண்ணுறோங்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். முக்கால்வாசி பேர் வேலையில் இருக்கும், அந்த வேலையை மட்டும் பார்த்தா போகிறோங்கிறதுல விட்டுடுறோம். முதல்ல சின்ன சின்ன வழியில் இன்கம்மை க்ரோ பண்ண பார்க்கணும். அந்த சின்ன சின்ன இன்கம்மை நீங்கள் க்ரோ பண்ணுறது இன்றைக்கி நாளைக்கு பெரிய வழியாக மாறும். சம்டைம்ஸ் இனிஷியலாக நம்ம ஃப்ரீயாகவே நிறைய வேலை செஞ்சு கொடுப்போம், அதுக்கு பணம் நம்மளுக்கு வராது. ஆனால் போக போக நம்மளுக்கு அந்த இதில் ஸ்கில்லு வரும். அந்த ஸ்கில்லை வந்தப்புறம் பணம் நிறைய வரும். ரெண்டாவது, ஓனர் மாதிரி யோசித்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் பணம் ஆக முடியும். இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டு மியூசிஷியன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கெனிஜின்னு பேர். கெனிஜி வந்து பெரிய சாக்ஸஃபோன் பிளேயர். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அவரை பார்த்து நிறைய வீடியோஸாக வரும். ஆனால் கெனிஜி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் மியூசிஷியன்ஸ். அவர் ஏன் வெல்த்தியஸ்ட் மியூசிஷியன் ஆனார்னா, அவர்கிட்ட வந்து பெருசாக பாட்டு ரெக்கார்டு சிடியிலேருந்து சம்பாதிக்கலை. அவர் முதல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஸ்டார்பக்ஸுங்கிற கடை ஆரம்பிச்சது. அந்த கடையில் கொஞ்ச நேரம் பாட்டு வச்சு காமிச்சு லைவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணார். அதனால் ஒரிஜினல் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டார்பக்ஸ்கிட்ட அவர் ஒரு ஈக்விட்டி ஸ்டேக் வாங்கினார். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாரோ அதோட ஈக்விட்டி ஸ்டேக்கில் சம்பாதிச்சது ஃபார் ஜாஸ்தி. ஸோ ஸ்டார்பக்ஸ் தான் அவரை மோர் வெல்த்தியர் தென் எனி அதர் மியூசிக் கான்ட்ராக்ட் அவருக்கு வந்தது. அதே மாதிரி யாரெல்லாம் NFL, தட் இஸ் அமெரிக்கன் ஃபுட்பால் தெரியுமோ, அதில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் பேர்லாம் இருக்கும். ஸோ பிராடி, மேனிங், மெய்டன், இதெல்லாம் வந்து பெரிய பிளேயர்ஸ். ஆனால் NFL யார் ரொம்ப பணக்காரர்னு பார்த்தீங்கன்னா ஜெரி ரிச்சர்ட்சன் ஒருத்தர் தான். அந்த ஜெனி ரிச்சர்ட்சன்கிறவங்க யாருன்னே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் பணம் ஃபுட்பால்லேருந்து சம்பாதிக்கலை. அவர் வந்து ஹார்டீஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து அதில் சம்பாதிச்ச பணம் தான் அவ்வளோ பெரிய ஆளாக்கினது. ஸோ கடைசியில் நீங்கள் பெரிய பணக்காரர் ஆனோம்னா நீங்கள் ஒரு பெரிய ஓனரானால் தான் முடியும். அதனால் ஒர்க் பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு ஓனர் மென்டாலிட்டியில் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மூணாவது தவறு, நம்ம ஆல்வேஸ் இந்த ஸ்மால் வின்லேயே எம்ஃபசைஸ் பண்ணுவோம். வி கோன்ட் கோ ஃபார் த பிக் வின். இதை நான் புரிய வைக்கிறேன். ஒரு டிவியோ ஒரு மோட்டர் சைக்கிளோ வாங்கிறதுக்கு கடையாக ஏறி இறங்கி எது சீப்பஸ்ட்டுன்னு பார்த்து 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேக்ஸிமம் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு நாளெல்லாம் அதில் போயிடும். ஆனால் உங்கள் பாஸோட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு, உங்கள் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நெகோசியேஷனுக்கே நம்ம போக மாட்டோம். நான் நிறைய பேர்கிட்ட அந்த நெகோசியேஷன் போகிறீங்களான்னு கேட்டாலே நெகோசியேஷன்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு வேல்யூபிள் எம்ப்ளாயியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியும். அந்த நெகோசியேஷனுக்கு நீங்கள் ஒரு 5 ஹவர் 6 ஹவர் பிளான் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு டிவியோ இல்லை ஒரு பைக்கோ வாங்குகிற அளவு ஒரு 1000 ரூபா சேமிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைமு உங்கள் பாஸோட நீங்கள் நெகோஷியேட் பண்ணி சேலரி இன்க்ரீஸில் பெறத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் சேலரிக்கு போய் உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா ஏறினா கூட 1,20,000 ரூபா உங்களுக்கு வருஷத்தில் கிடைக்கும். இந்த 1,20,000 ரூபாய்க்கு கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க டைமை. ஆனால் இந்த 1000 ரூபா 500 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி டைம் பண்ணுவீங்க. நாலாவது, இன்றைக்கி இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டு, நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பீங்க மார்க்கெட் கீழே விழலன்னு. நம்மளுக்கு இது அன்நேச்சுரல்னு தெரியும். இது முதல் வாட்டி இல்லை, பல தடவை இந்த மார்க்கெட் இது மாதிரி ஏறி அன்ரியலிஸ்டிக்காக இருந்து கீழே விழுந்திருக்கு. நம்மளால் என்னை கீழே விழுன்னு சொல்ல முடியாது. அதனால் இதில் சூதாடினீங்கன்னா டெஃபினட்டாக நஷ்டம் ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி காஃபி டிஃபனுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு மீதியை பற்றி யோசிக்காமல் இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. டெஃபினட்டாக மார்க்கெட்டை டைம் பண்ண பார்க்காதீங்க. 5வது, borrowing too much. கடன் வாங்கினது தப்பு. கடன் வாங்கி கன்சியூம் பண்ணுறது பெரிய குற்றம். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு கேமரா வாங்கி அந்த கேமரா வச்சு ஃபோட்டோகிராஃபி பண்ணி உங்களுக்கு சம்பளம் வரும்னா அது கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் கடனை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாண்டிங்கன்னா மார்க்கெட்டு மேலே போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். மார்க்கெட் கவுந்துடுச்சுன்னா உடனே எல்லாமே போச்சு. மந்த்லி இஎம்ஐ ஒன்று தான் பெண்டிங் இருக்கும். இது மாதிரி நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். 6வது பாயிண்ட்டு, பேயிங் அட்டென்ஷன் டு அதர்ஸு. நம்மளுக்கு என்ன அதர்ஸ் ஃபைனான்சஸ், நம்மளுக்கு என்ன பணம் வருதுங்கிறத பார்த்து நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்கிறத பார்க்குறத விட்டுட்டு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொந்தக்காரனும் ஏற்று விட்டு பையனும் நம்மளோட ஜாஸ்தி சம்பாதிச்சிட்டான்னு கணக்கு போட்டு வைத்தெரியுது. சம்டைம்ஸ் வாழ்க்கையில் எய்தர் பை ஸ்கில் ஆர் பை டிசைன், பை லக், சம் பீப்புள் மேக் மோர் மனி தென் அதர்ஸ். அதை பார்த்து நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கட்டப்படுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, எனக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்குது, என் பொட்டன்ஷியலுக்கு நான் ப்ளே பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்க்கணும். என் பொட்டன்ஷியல் எனக்கு ப்ளே பண்ணலைன்னா நான் வாழ்க்கையில் இங்கேயும் போய் சேர முடியாது. 7வது, டூ மச் லைஃப் ஸ்டைல் கிரீப்புன்னு சொல்லுவாங்க. சம்பளம் ஏற ஏற, வருமானம் ஏற ஏற நம்ம வாழ்க்கையின் சுகங்களை தேடிகிட்டே போவோம். அந்த சுகங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பையன் சொன்னான், சார் எனக்கு 25,000 சம்பளம் வேணும், ஏன்னா நான் செல்ஃபோனை கடன் வாங்கணும்னு. அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாது. நான் வாங்குகிற 18,000 சம்பளத்தில் நான் இப்போ எனக்கு 25,000 சம்பளம் வேணும்னா அந்த 25,000 அந்த 7,000 பாதிக்கு மேலே நீங்கள் செலவுக்கு ஏற்றினீங்கன்னா இதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஏற்றிட்டே போகுது. லைஃப் ஸ்டைலை ஏற்றினதுனால எக்ஸ்பென்சஸை ஏற்றிட்டிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் குறையும். உங்கள் சம்பளம் ஒரு 5,000 ஏறிச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாதம் 1,000 2,000 செலவழிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த 1,000 செலவோட நிறுத்த மாட்டோம். நம்ம ஏதாவது கடனை வாங்கி அதில் இஎம்ஐயை போட்டு இழுப்போம். அதனால் லைஃப் ஸ்டைலுங்கிறது பீப்புங்கிறது கொஞ்சம் இருந்தால் நல்லது, கம்ப்ளீட்டாக இருக்கிறத விட்டுருங்க. ஆனால் உங்கள் சம்பளத்தை உயர்வு ஃபுல்லாக நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 8வது பாயிண்ட், இன்வெஸ்டிங் இன் அசட் கிளாஸஸ் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது புரியாத அசட் கிளாஸில் பணத்தை போடுறதுங்கிறது செவரல் தப்பு. இன்றைக்கி நீங்கள் கமிஷன் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால புரோக்கரிங் ஆஃபீஸில் விஷயம் தெரிஞ்சு எவனுமே உட்காந்துட்டு இருக்க மாட்டான். புரோக்கர் சொன்னான்னு அவன் அட்வைஸில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் ஆனாங்கன்னா அது உங்கள் தவறு. உங்களுக்கு புரிதல் இல்லாத ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரிதல் இல்லாத ப்ராடக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து அது என்னன்னு புரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. 9வது பாயிண்ட், பேயிங் டூ மச் ஃபீஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, டாக்டருக்கும் சரி, டியூஷனுக்கும் சரி, ஃபீஸை நீங்கள் ஜாஸ்தி கொடுக்க கொடுக்க அது ஒரு சைலண்ட் கில்லர். ஒரு துப்பாக்கிக்கு சைலன்சர் போட்டு சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வாரன் பஃபெட்டில் அதோட பெர்க்ஷயர் ஹாத்வே 1,000 வாங்கினா இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆனால் அவரை 2 and 20ன்னு ஒரு ரூல் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஃபீக்கு 2%, ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணுறதுல 20% அவர் கொடுத்தீங்க, அந்த $1 million மேலே இருக்கிறது, $10 lakh மேலே வர வேண்டிய பணம் $300,000 ஆகிடும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹையாக இருக்கிறதுனால நீங்கள் தலைகீழ் நின்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபண்டு 20 வருஷத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. 10, எங்கள் அப்பா இந்த தவறை பண்ணார். எப்போ பார்த்தாலும் காசு இல்லை மந்தி. தட் இஸ் 6 பேர் ரிட்டையர் ஆனாங்கன்னா பணத்தோட அதில் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் ஒரு வருஷத்தில் விற்று பணத்தை தாம்தூம் பண்ணிடுவாங்க. மீதி பணத்தோடு ரிட்டையர் ஆகிற 5 பேர் அவங்க பணத்தை செலவழிக்காமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவங்களுக்கு பசங்களுக்கு விட்டு போவாங்க. காசை சம்பாதிச்சு உன் பையன் அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் சம்பாதிக்கலாம், நீங்கள் அனுபவிக்கணும்னு தான் சம்பாதிச்சிங்க. அதனால் முதல்ல நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உன் பசங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு மணிபேச்சு.com விசிட் பண்ணுங்கள்.